ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிம் கார்டு ரிஜெக்ட் ஆகிருச்சோம் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சிம் கார்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நார்மலான ஒரு ஆர்டினரி மொபைல் கீபோர்ட் டைப் மொபைலாக இருந்துச்சுன்னா சிம் கார்டு ரிஜெக்டட் அப்படின்னு வந்துடும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டச் மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம் இரு அதாவது சிம் டவர் காட்டணும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது சிம் கார்டெலாம் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே காட்டாது ஸோ அப்படி இருக்கும்போது சிம் கார்டு ரிஜெக்ட் ஆகியிருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அது எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மொபைல் ஹீட் ஆகும் அதனால் வந்து சிமோட அடிப்பகுதியில் அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னா சிம் கார்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா சிம்மை நம்ம அடிக்கடி கழட்டி போடும்போது அந்த அடிப்பகுதியில் வந்து கீழே ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் சிம் கார்டு ரிஜெக்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சிம்மை யூஸ் பண்ண முடியாது புதுசாக ஒரு சிம் வாங்கி தான் ஆகணும் ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக மொபைல் கடைக்கு போய் தான் ஆகணும் போகிறதுக்கு முன்னால் இந்த சிம் யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கணும் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க உங்களுடைய ஃப்ரெண்டோட பேர்லேயோ ஒரு அப்பாவோட பேர்லேயோ இருந்தோ அவங்க கண்டிப்பாக வரணும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கணும் அங்கே போய் இதே நம்பரை வந்து இன்னொரு சிம் கார்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு தான் அங்கே போய் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த நியூஸ் சிம் ஆக்டிவேட் ஆகிரும் சேம் நம்பரில் ஸோ ஒருவேளை ரெண்டு மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் ஆகிரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மொபைல் கடைக்கு போய் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ